sana. Hello friends, welcome to Shakthi Tailoring Institute. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜம்ப்சூட் தான் வந்து எப்படி கட்டிங் ஆர் ஸ்டிச்சிங் பார்க்க போறோம். நான் வந்து இது காட்டன் ஃபேப்ரிக்ல எடுத்துக்கேன். ஃப்ரண்ட் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிட்டு லைனிங் வந்து வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். பாட்டம்த்துக்கு வந்து நார்மலாவே ஸ்டிச் பண்ணிடலாம். சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். 15 inches அளவு எடுத்துட்டு மீதியை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அளவு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம கரெக்டாக வந்து பாடியோட மெஷர்மெண்ட் அளவு வந்து கரெக்டாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த பாடி மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 15 inches வந்து வச்சுக்கலாம். ஸ்டேப்பில் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் 15 வச்சுட்டு மேலே வந்து மேலேயும் ஒரு 1/2 inch லைன் போட்டுக்கலாம். கீழே வந்து நம்ம அந்த லைன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம லென்த் வைஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.75, நெக்குக்கு வந்து 2.75, 5.5 inch மொத்தமாக வந்து நம்ம வந்து ஷோல்டர் லைன் வச்சுருக்கோம். பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 10, இடுப்புது வந்து பார்த்திங்கனாக்கா 9. இது எப்படின்னாக்கா பாடி மெஷர்மெண்ட்லேருந்து 1/4 பங்கு தான் இது அளவு. சீமல் வந்து 1/2 inch வச்சு ஹாம் கவர் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து 1/2 inch வந்து ஹாம் கவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை வந்து ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 inch உள்ளாடத்துக்காக அதையும் வரைஞ்சிக்கலாம். நெக்கு வந்து 3 inch மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதில் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப் வந்து போட்டுக்கலாம். இதை சிசரில் கட் பண்ணிடுங்க. நெக்கு வந்து நம்ம கேன்வாஸில் வச்சு திருப்பிக்க போகிறோம். அதனால் வந்து நெக்கு வந்து நான் வந்து கேன்வாஸில் வச்சிடுறேன். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நெக் வச்ச மாதிரி பேக்குக்கும் வந்து 1/2 inch நம்ம அளவெடுத்து வச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்கலாம். இது வந்து ஓப்பன் நம்ம வச்சு குக்கி நான் வைக்கலாம், இல்லை ஜிப் வைக்கலாம், இல்லை பட்டன் வைக்கலாம். நான் பட்டன் வைக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸும் வந்து போடலாம், இல்லைன்னாக்கா நான் வந்து இதில் ஃபேதர் ஸ்லீவ் வைக்கலாம்னு பார்க்குறேன். இது பேக் போர்ஷன்னு. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளத்தையும் கட் பண்ணிடலாம். நெக்கு கட் பண்ணிடலாம். இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி ஷோல்டர் பேக் வந்து வந்துச்சு. இப்போ பாட்டத்துக்கான மெஷர்மெண்ட்டு ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15 inches. 15 inches வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 inches மைனஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற அளவு வந்து பாட்டத்துக்கு உயரம் வச்சுக்கிறேன் பாருங்கள். மொத்த அளவு வந்து 48. நம்ம லென்த் வந்து 40 inch பாட்டமுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து பாட்டம் லைன் வந்து பார்த்திங்கன்னாக்கா இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கும் அதில் வந்து 1/4 பங்கு 12 inch எடுத்திருக்கேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னாக்கா நீட்டும் வந்து 12 inch வச்சுருக்கேன். 2 inch மார்ஜின் கொடுத்து கிராச் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி கால் சுற்றளவு ஒரு 10 inch வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை வெட்டிட்டோம்னா முடிஞ்சிடும். அப்படி கட் பண்ணிடணும். நம்ம இடுப்பு சுற்றளவுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் அளவு எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள். இந்த அளவு இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லைனிங் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கேன்வாஸில் நெக் லைனை வந்து ஐன் பண்ணிக்கிறதோ இல்லை ஸ்டிச் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து மடித்து தைச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை
அங்கங்க சிசர் கட் கொடுத்து பிட்லாம். இது ஒரு அயன் பண்ணி கூட நீங்கள் க்ளீனாக வந்து வச்சிட்டிங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டிப்பாக வந்து நிற்கும், ஏற்கனவே காட்டன் மெட்டீரியல்ன்றதுனால. பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பேக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் லைனிங் வந்து உள்ளே அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் குக்கிக்கு இந்த பக்கம் ஐக்கான நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சை லைன் போட்டிங்கனாக்கா லைனிங் வந்து நம்மளுக்கு லூஸ் கொடுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிப் வச்சிடலாம். கோக்கி பட்டி ஐ பட்டிக்கு ரெண்டாக மடித்து இந்த பக்கம் தச்சுருங்க. ட்ரெஸ்ஸிங் ஸ்டிச் ஒன்று கொடுத்து உள்ளுக்கு மடிச்சிருந்ததை அவ்வளோதான். ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹூக் பட்டி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம ஐப்பட்டிக்கான அளவு 3.5 எடுத்துருக்குறேன். உள்ளே வச்சு தைக்கிறத விட இது மேலே கூட வச்சு தைச்சிக்கலாம். ஏன்னா அப்படியே வந்து உள் ஷேப்பில் மடிக்க போகிறோம் இல்லையா, அதனால். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி உள்ளே மடித்து இப்படி மடித்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வச்சிட்டோம். இப்போ கிராஸ் பீஸ் வச்சுக்கலாம். அந்த நெக்குக்கானது கிராஸ் பீஸ் வச்சுட்டோம்னாக்கா அது வந்து ஃபினிஷ் ஆகிடும். பேக்கு அது ஃப்ரண்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ கிராஸ் பீஸை 1 இன்ச் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் மடித்து தச்சுருங்க. இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டு உள்ளுக்கு ஃபோல்டிங் பண்ணிட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். இதே மாதிரி உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது நெக்கு கூட பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து 2-in-1 யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து உள்ளுக்கு மடிச்சிடலாம். நம்ம வந்து ஃபெதர் ஸ்லீவ் வந்து அப்படியே உள்ள ரவுண்டாக வந்து போட்டுக்கலாம். நான் ஃபெதர் ஸ்லீவ் கட்டிங்கை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப லென்த்தாக போகிறதுனால காட்ட முடியல. சின்னதாக சிசர் கட் போட்டு இது வந்து ஃபுல்லாக ஃபோல்டிங் உள்ளுக்கு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் கொடுத்து இப்போ வந்து அளவு 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணிட்டேன். ஹிப்புக்கும் அதே மாதிரி அளவு மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணிடணும். ரெண்டாவது பக்கமும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாடிஸை ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாட்டம் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கம் கர்வ் லைனை ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள். டபுள் ஸ்டிச் போட்டுடுங்க.
இப்போ காலை வந்து மடித்து தைச்சிடலாம் ஒரு 1 இன்ச்சுக்கு. அதே மாதிரி 8 இன்ச் அளவு மார்க் பண்ணுங்கள். நீங்கள் லூஸ் எவ்வளோ வேணுமோ அந்த லூஸ்க்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரே லைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அந்த காலுக்கு எவ்வளோ அளவு போட்டிருக்கீங்களோ அதே கால் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கால் வந்து பெருசும் சின்னதுமாக தைக்க வேண்டாம். நீங்கள் டபுள் ஸ்டிச் போடணுன்னா போட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம பாடிஸை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரைட் வச்சு நம்ம வந்து இதில் பின் குத்திக்கலாம். இப்படி பின் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன் நான். ஏன்னா லூஸ் இருக்குன்றதுனால ரெண்டு ஃப்ளீட்ஸ் வச்சாக்கா கரெக்டாக வந்து வந்துடும்ன்றதுனால ஃப்ளீட்ஸ் வச்சுக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்குக்கு ஒரு சின்னதாக சிசர் கட் கொடுங்க. கட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பின் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ளோட் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க்கிங் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னாக்கா பின் போட்டுக்கோங்க. அப்படியே வந்து அடித்து திருப்புறதா இருந்தாலும் திருப்பலாம். நம்மளுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு மாத்திரம் மார்க் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஒரு பின் போட்டுக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் பின் போட்டுக்கினேன். இப்போ அதை ரவுண்டாக அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடியாகிருக்கு. ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.